வணக்கமானவர்களே இந்த வீடியோவில் பத்தாம் வகுப்பு கணிதம் மூன்றாவது பாடம் இயற்கணிதம் பயிற்சி மூணு புள்ளி ஒன்று ஆறில் ஒன்றில் ஆறாவது கணக்கு பார்க்க போகிறோம் கொடுக்கப்பட்ட இருபடி சமன்பாட்டின் வரைபடம் வரைக அவற்றின் தீர்வுகளின் தன்மையை கூறுக சரியா வரைபடம் வரைஞ்சிட்டு அதனுடைய தன்மை எப்படி இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அதனுடைய வரைபடம் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மூன்று வகையில் ஏதாவது ஒன்று மாதிரி இருக்கும் வரைபடம் என்ன செய்யலாம் எக்ஸ்ஹெச்சை இரண்டு இடத்துல வெட்டலாம் அல்லது எக்ஸ்ஹெச்சை ஒரே ஒரு இடத்தில் வெட்டலாம் அல்லது எக்ஸ்எச்சை வெட்டாமலும் செல்லலாம் சரியா எக்ஸ்ஹெச்சை இரண்டு இடத்துல வெட்டுருந்துச்சு அப்படின்னா மெய் மற்றும் சமமற்ற மூலங்கள் அல்லது தீர்வுகள் உண்டு ஒரே ஒரு புள்ளியில் வெட்டுருந்துச்சின்னா மெய் மற்றும் சமமான மூலங்கள் அல்லது தீர்வுகள் உண்டு எக்ஸ்சை வெட்டவில்லை எனில் இது என்ன இருக்காது மெய் மூலங்கள் இருக்காது சரியா இந்த மூன்றில் ஏதாவது ஒன்று தான் நமக்கு வரும் இப்போ பாருங்கள் முதல்ல கொடுத்துருக்க இதை நம்ம என்ன செஞ்சிடணும் ஒய்க்கு சமப்படுத்தி எழுதணும் இந்த இருபடி சமன்பாட்டை எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா காரணிப்படுத்தி கொடுத்துருக்காங்க இதை நம்ம மறு மறுபடி என்ன செய்யணும் அப்படின்னா இருபடி சமன்பாடு வடிவத்துக்கு நம்ம மாற்றணும் மாற்றலாமா என்ன செய்யணும் அப்படின்னா இந்த ரெண்டு எக்ஸ் எடுத்து இந்த ப்ராக்கெட்டை பெருக்கணும் 2X எக்ஸு X எக்ஸ் ப்ளஸ் இரண்டு கடுத்தது இந்த மைனஸ் மூணை எடுத்துக்கிட்டு அந்த ப்ராக்கெட்டை பெருக்கணும் பெருக்கலாமா ரெண்டு எக்ஸையும் எக்ஸையும் பெருக்கணும் அப்படின்னா ரெண்டு எக்ஸ் 2 ப்ளஸ் 4X 2X நாலு 2 எக்ஸு ரெண்டு எக்ஸையும் 4X பெருக்கணும்னா நாலு எக்ஸு மைனஸ் மூணையும் எக்ஸையும் பெருக்குனா மைனஸ் மூணு எக்ஸு மைனஸையும் ப்ளஸையும் பெருக்கினா மைனஸ் மயிரண்டா ஆறு சரியா இப்போ சுருக்கலாமா இரண்டு எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் நாலு எக்ஸு ப்ள ப்ளஸ் நாலு எக்ஸு மைனஸ் மூணு எக்ஸு அப்போ நாலு எக்ஸிலேருந்து மூணு எக்ஸை கழிச்சுன்னா ஒரு எக்ஸு ஒரு எக்ஸு அதுக்கடுத்தது இந்த மைனஸ் ஆறு அப்படியே வந்துடும் சரியா இப்போ இருபடி சொன்பட மாற்றிட்டோமா இதில் பாருங்கள் எக்ஸோட உறுப்பு என்னவாக இருக்குது ப்ளஸ்ஸில் இருக்குது எக்ஸோட உறுப்பு ப்ளஸ்ஸில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அட்டவணை தயாரிக்கிறதுக்கு எக்ஸோட மதிப்பு என்ன கொடுக்கணும் அப்படின்னா மைனஸ் நாலுலேருந்து ப்ளஸ் நாலு வரைக்கும் கொடுக்கலாம் சரியா இப்போ அதான் கொடுத்துருக்கோம் எக்ஸோட மதிப்பு மைனஸ் நாலு மைனஸ் மூணு மைனஸ் ரெண்டு மைனஸ் ஒன்று ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு நாலு அதுக்கடுத்தது இந்த மூன்று இதுவும் சேர்ந்தது தான் என்னது ஒய் சரியா ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் ஆறு இந்த மூணையும் என்ன செய்யணும் சேர்ந்தது தான் ஒய்யே இப்போ அதை எப்படி எழுதியிருக்கோம் பாருங்கள் ரெண்டு எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸு மைனஸ் ஆறு பிரித்து எழுதிட்டோம் இப்போது இது மூணையும் கண்டுபிடிச்சி கூட்டணும் கூட்டி வர தான் ஒய் சரியா இப்போ இங்கே என்ன செய்யணும் அப்படின்னா இது எல்லாமே எக்ஸு இங்கே என்ன இருக்குது ரெண்டு எக்ஸு ஸ்கொயர் அப்போது இதை ஸ்கொயர் பண்ணி அதை ரெண்ட கொண்டு பெருக்கி எழுதணும் சரியா பாருங்கள் மைனஸ் நாலு மைனஸ் நாலு ஸ்கொயர் பண்ணணும் அப்படின்னா என்ன வரும் பதினாறு வரும் பதினாறு ரெண்டை கொண்டு பெருக்குன்னா முப்பத்தி ரெண்டு சரியா அதுக்கடுத்து மைனஸ் மூணு மைனஸ் மூணு ஸ்கொயர் பண்ணுறோம் அப்போ மைனஸ் மூணு பெருக்கல் மைனஸ் மூணு ப்ளஸ் ஒன்பது ஒன்பது ரெண்டை கொண்டு பெருக்கணும் பெருக்கினா என்ன வரும் பதினெட்டு அதுக்கடுத்து மைனஸ் ரெண்டு மைனஸ் ரெண்டு ஸ்கொயர் பண்ணுறோம் அப்போ என்ன வரும் ப்ளஸ் நாலு நாலு ரெண்டை கொண்டு பெருக்கணும்னா எட்டு சரியா அதுக்கு அடுத்தது மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று ரெண்டு கொண்டு பெருக்கணும்னா ரெண்டு அதுக்கடுத்து ஜீரோ ஜீரோவை ஸ்கொயர் பண்ணால் ஜீரோ தான் ஜீரோவை ரெண்டு கொண்டு பெருக்குன்னா ஜீரோ தான் சரியா அதுக்கடுத்து ஒன்று ஒன்று ஸ்கொயர் பண்ணால் ஒன்று ரெண்டு கொண்டு பெருக்கிட்டோம்னா ஓ ரெண்டாக ரெண்டு அதுக்கடுத்து ரெண்டு ரெண்டை ஸ்கொயர் பண்ணால் நாலு நாலு ரெண்டு கொண்டு பெருக்கணும்னா நாலு ரெண்டாக எட்டு அதுக்கடுத்து மூன்று மூன்றரை ஸ்கொயர் பண்ணுறோம் அப்படின்னா ஒன்பது ஒன்பத ரெண்டு கொண்டு பெருக்கினோம்னா பதினெட்டு அதுக்கடுத்து நான்கு நான்கை ஸ்கொயர் பண்ணுறோம் அப்படின்னா பதினாறு பதினாறு ரெண்டை கொண்டு பெருக்கிட்டோம் அப்படின்னா முப்பத்தி ரெண்டு சரியா அதுக்கடுத்து இங்கே என்ன இருக்குது எக்ஸ் இருக்குது அப்போது எக்ஸை அப்படியே எடுத்து எழுத வேண்டியதா என்ன இருக்குது மைனஸ் நாலு மைனஸ் மூணு மைனஸ் ரெண்டு ஏன்னா இதுவும் எக்ஸ் தான் இதுவும் எக்ஸ் தான் அப்போ இந்த எக்ஸ் மதிப்பு எடுத்து அப்படியே இங்கே எழுதிடலாம் மைனஸ் ஒன்று மூன்று நான்கு அதுக்கடுத்து இந்த மைனஸ் ஆறு அப்படியே வந்துடும் மைனஸ் ஆறு மைனஸ் ஆறு மைனஸ் ஆறு எழுதிட்டோமா இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா இந்த மூன்று கட்டத்துல இருக்க எல்லாத்தையும் கூட்டி கீழே எழுதணும் இதை விட்டுறணும் இது கிடையாது இது கீழே இருக்க இந்த மூன்று கட்டம் இருக்க இதை மட்டும் கூட்டி எழுதணும் இதுதான் என்னது ஒய்யோட மதிப்பு சரியா இப்போ பாருங்கள் எப்படி கூட்டி எழுதுகிறோம் பாருங்கள் முப்பத்தி ரெண்டு இங்கே மைனஸ் நாலு மைனஸ் ஆறு ஒரே குறி கூட்டினா என்ன வரும் பத்து என்ன பத்து மைனஸ் பத்து அப்போ முப்பத்தி ரெண்டு மைனஸ் பத்து என்ன வரும் இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு அதுக்கு அடுத்தது இது ரெண்டு ஒரே குறி கூட்டினா என்னது ஒன்பது என்ன ஒன்பது மைனஸ் ஒன்பது அப்போ பதினெட்டு மைனஸ் ஒன்பது பதினெட்டுலேருந்து ஒன்பது கழிச்சிட்டோம் அப்படின்னா ஒன்பது அதுக்கு அடுத்தது இது ரெண்டும் ஒரே குறி கூட்டினோம்னா மைனஸ் ரெண்டு மைனஸ் ஆறு மைனஸ் எட்டு அப்போ எட்டு மைனஸ் எட்டு என்ன வரும் ஜீரோ வரும் அதுக்கு அடுத்தது இங்கே என்ன வரும் பாருங்கள் மைனஸ் ஆறு மைனஸ் ஒன்று அப்போது மைனஸ் ஏழு மைனஸ் ஏழு ப்ளஸ் ரெண்டு வேறு வேறு குறி கழிப்போம் கழித்த என்ன வரும் ஐந்து என்ன ஐந்து மைனஸ் ஐந்து ஜீரோ ப்ளஸ் ஜீரோ மைனஸ் ஆறு அப்போ இங்கே என்ன வந்துடும் மைனஸ் ஆறு வந்துடும் அதுக்கடுத்தது ரெண்டையும் ஒன்றையும் கூட்டினா மூணு மூணு மைனஸ் ஆறு வேறு வேறு குறி கழிப்போம் கழித்தோம்னா மூணு பெரிய நம்பருக்கு முன்னால் மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் மூன்று அதுக்கு அடுத்தது எட்டையும் ரெண்டையும் கூட்டினா பத்து பத்துலேருந்து ஆற கழிச்சிட்டோம் அப்படின்னா நான்கு அதுக்கு அடுத்தது பதினெட்டையும் மூணையும் கூட்டினா இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்றுலேருந்து ஆறை கழித்தோம் அப்படின்னா பதினைந்து அதுக்கு அடுத்தது முப்பத்தி ரெண்டையும் நாலையும் கூட்டினா முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறுலேருந்து ஆரை கழிச்சிட்டோம் அப்படின்னா முப்பது சரியா என்ன செஞ்சிட்டோம் அட்டவணை தயாரிச்சிட்டோம் இப்போது குறிக்க வேண்டிய புள்ளிகள் புள்ளிகளை கரெக்டாக எடுத்து எழுதணும் எழுதலாமா மைனஸ் நான்கு கமா இருபத்தி ரெண்டு அதுக்கடுத்தது மைனஸ் மூன்று கமா ஒன்பது அதுக்கடுத்தது மைனஸ் இரண்டு கமா ஜீரோ அதுக்கடுத்தது மைனஸ் ஒன்று கமா மைனஸ் ஐந்து அதுக்கடுத்தது ஜீரோக்கமாக மைனஸ் ஆறு அதற்கு அடுத்தது ஒன்றுக்கமாக மைனஸ் மூன்று அதற்கடுத்தது இரண்டுக்கமாக நான்கு அதற்கு அடுத்தது மூன்றுக்கமாக பதினைந்து அதற்கு அடுத்தது நான்குக்கமாக முப்பது சரியா எல்லா புள்ளிகளையுமே நம்ம எடுத்து எழுதிட்டோம் இங்கே பாருங்கள் இந்த புள்ளி வந்து பெருசாக இருக்குது நான் மைனஸ் நாலுக்கமாக இருபத்ரெண்டு அதேமாதிரி இங்கே நாலுக்காம் முப்பது இந்த ரெண்டு புள்ளியும் குறிக்க முடியல அப்படின்னா விட்டுறலாம் சரியா நம்ம குறைஞ்சது ஒரு ஆறு புள்ளிகளை குறித்தா போதும் நம்மங்க ஒன்பது புள்ளிகள் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் சரியா இப்போ வாங்க வரைபடம் வரைபடத்தை பாருங்கள் இதுதான் வரைபடம் எக்ஸ்ஹெச்சு ஒய்ஹெச்சு எக்ஸ்ஹெச்சில் நம்ம எப்படி எடுத்திருக்கோம் ஒன்று இரண்டு மூன்று நான்குன்னு எடுத்திருக்கோம் அதே மாதிரி இடது பக்கம் வந்தோம் அப்படின்னா மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு மைனஸ் மூணு மைனஸ் நாலுன்னு எடுத்திருக்கோம் ஒய்ஹெச்சில் எப்படி எடுத்திருக்கோம் அப்படின்னா இரண்டின் மடங்கள் எடு இரண்டு நான்கு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு எடுத்திருக்கோம் கீழே வரும்போது மைனஸ் ரெண்டு மைனஸ் நாலு மைனஸ் ஆறு மைனஸ் எட்டுன்னு எடுத்திருக்கோம் இப்போது இதுக்கு வந்து பாருங்கள் அளவு திட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியம் எக்ஸ்ஹெச்சில் ஒரு சென்டிமீட்டர் என்பது ஒரு அழகு ஒய்ஹெச்சில் ஒரு சென்டிமீட்டர் என்பது இரண்டு அலகுகள் ஏன் இரண்டு அலகுகள்னால் நம்ம இங்கே எப்படி எழுதியிருக்கோம் இரண்டின் மடங்களை எழுதியிருக்கோம் சரியா இப்போது புள்ளிகளை குறிக்க போகிறோம் எந்த புள்ளிகளை குறிக்க போகிறோம் நமக்கு கண்டுபிடிச்சு வச்சுருக்கோம் இல்லையா இந்த அட்டவணையிலேருந்து எழுதியிருக்கோம் இல்லையா இந்த புள்ளிகளை தான் குறிக்க போகிறோம் இந்த புள்ளி பெருசாக இருக்குது இதையும் விட்டுற போகிறோம் இதையும் விட்டுற போகிறோம் சரியா அப்போ முதல் புள்ளியை நம்ம எதை குறிக்க போகிறோம் மைனஸ் மூன்று ஒன்பதை குறிக்க போகிறோம் குறிக்கலாமா மைனஸ் மூன்று இருக்கம்மா ஒன்பது எங்கே இருக்குது எக்ஸ்ஹெச்சில் மைனஸ் மூன்று ஒய்ஹெச்சில் ஒன்பது இந்த இடத்துக்கு வருமா மைனஸ் மூன்று கமா ஒன்பது எங்கே இருக்குன்னா எட்டுக்கும் பத்துக்கும் நடுவில் இருக்கும் மைனஸ் மூன்று கமா ஒன்பது அதுக்கு அடுத்த புள்ளி மைனஸ் இரண்டு கமா ஜீரோ இதுதான் என்னது மைனஸ் இரண்டு கமா ஜீரோ அதுக்கு அடுத்த புள்ளி மைனஸ் ஒன்று கமா மைனஸ் ஐந்து மைனஸ் ஒன்று இங்கே இருக்குது மைனஸ் ஐந்து எங்கே இருக்குன்னா மைனஸ் நான்குக்கும் மைனஸ் ஆறுக்கும் நடுவில் இருக்கும் இதுதான் என்னது மைனஸ் ஒன்றுக்கமாக மைனஸ் ஐந்து அதுக்கடுத்தது ஜீரோக்கமாக மைனஸ் ஆறு ஜீரோக்கமாக மைனஸ் ஆறு இது தான் என்னது ஜீரோக்கமாக மைனஸ் ஆறு அதற்கு அடுத்த புள்ளி ஒன்றுக்கமாக மூன்று ஒன்றுக்கமாக மைனஸ் மூன்று இருக்குது மைனஸ் மூணு இந்த இடத்துல வருமா மைனஸ் ரெண்டுக்கும் மைனஸ் நாலுக்கும் நடுவில் தான் என்ன இருக்கும் மைனஸ் மூன்று இருக்கும் அப்போ இதுதான் தான் என்னது ஒன்றுக்கமாக மைனஸ் மூன்று அடுத்த புள்ளி இரண்டு கமா நான்கு இரண்டு கமா நான்கு இந்த இடத்துக்கு வருமா இரண்டு கமா நான்கு சரியா அதுக்கு அடுத்தது என்ன வரும் மூன்று கமா பதினைந்து எக்ஸ்ஹெச்சில் மூன்று ஒய்ஹெச்சில் பதினைந்து பதினைந்து இந்த இடத்துக்கு வரும் சரியா பதினைந்து எங்கே இருக்கும் பதினான்குக்கும் பதினாறுக்கும் நடுவில் இருக்கும் இதுதான் என்னது மூன்றுக்கமாக பதினைந்து அவ்வளோதான் என்ன செஞ்சிட்டோம் எல்லா புள்ளிகளையும் நம்ம வரைபடத்தில் குறிச்சிட்டோம் இப்போ எல்லா புள்ளிகளையும் இணைக்கலாமா பாருங்கள் எங்கேருந்து ஆரம்பிக்கணும் இங்கேருந்து ஆரம்பிக்கணும் எதை பயன்படுத்தக்கூடாது ஸ்கேலை கண்டிப்பாக பயன்படுத்தக்கூடாது சரியா இதுக்கு அடுத்தது இங்கே அப்படியே திருப்பலாமா அடுத்தது என்ன செஞ்சிட்டோம் மேலே வரைக்கும் இழுத்து கொண்டு போயிட்டோம் அவ்வளோதான் என்ன செஞ்சாச்சு வரைபடம் வரைஞ்சிட்டோம் இது எதோட வரைபடம் அதை கண்டிப்பாக எடுத்து எழுதுங்க கணக்கில் எப்படி கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி எழுதுங்க இரண்டு எக்ஸு மைனஸ் மூன்று பெருக்கல் எக்ஸ் ப்ளஸ் இரண்டு ஈக்குவல் டு ஜீரோ இந்த சமன்பாட்டோட நம்ம வரைபடம் வரைஞ்சிட்டோம் இந்த இந்த சமன்பாட்டோட வரைபடம் எக்ஸ எத்தனை இடத்துல சந்திச்சிருக்கு இரண்டு இடத்துல சந்திச்சு இந்த இடத்துல ஒன்று இந்த இடத்துல ஒன்று அப்போ இந்த இடத்துல இதுக்கு ஏதோ ஒரு மதிப்பு இருக்கும் இல்லையா என்ன இருக்கலாம் ஒன்று புள்ளி ஐந்துன்னு இருக்கலாம் ஒன்று புள்ளி ஐந்துன்னு இந்த இடத்துல இருக்கும் சரியா இந்த வரைபடத்தின் சமன்பாடு எக்ஸ் இரண்டு புள்ளிகளில் சந்திக்குது இரண்டு புள்ளிகளில் வெட்டுகிறது எனவே இந்த சமன்பாட்டிற்கு மெய் மற்றும் சமமற்ற மூலங்கள் உண்டு மெய் மற்றும் சமமற்ற மூலங்கள் உண்டு எக்ஸுக்கு ரெண்டு மதிப்பு என்னென்ன மைனஸ் இரண்டு ஒன்று ஒன்று புள்ளி ஐந்து ஒன்று ஒன்றுக்கும் ரெண்டுக்கும் நடுவில் இருக்குது ஒன்று புள்ளி ஐந்து ஒன்று அதை பாருங்கள் வரைபட தீர்வு ரெண்டு எக்ஸு மைனஸ் மூணு இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு ஈக்குவல் ஜீரோ என்ற இருபடி சமன்பாடு ஐ இரண்டு புள்ளிகளில் வெட்டுகிறது எனவே தரப்பட்ட இருபடி சமன்பாட்டிற்கு மெய் மற்றும் சமமற்ற மூலங்கள் ஒன்று மெய் மூலம் இருக்கும் ஆனால் சமமாக இருக்காது அதாவது எக்ஸு எந்தெந்த இடத்துல வெட்டியிருக்கு இரண்டுன்ற இடத்துலையும் ஒன்று புள்ளி ஐந்துன்ற இடத்துலையும் வெட்டியிருக்கு சரியா அவ்வளோதான் வரைபட தீர்வு முடிச்சிட்டோம் வரைபடமும் முடிச்சிட்டோம் அவ்வளோதான் இந்த வரைபடம் முடிந்தது நன்றி